ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்க்கான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ கேர்ள்குன்னு வரும்போது மேரேஜ் ஏஜ் டுவெண்ட்டி ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ இது போதுமா இல்லை வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ் டேக்கன் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க தென் செகண்ட் ஒன் என்ன அனாலிசிஸ் கொடுத்துருப்பாங்கன்னா யூஎன்எஸ்சியில் வந்துட்டு கிளைமேட் சம்மந்தமான ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பாங்க பட் அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த ரெசல்யூஷன் டிராஃப்ட் பற்றி பார்க்கலாம் தென் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அயன் ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணுறதுனால என்னென்ன இல் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் ஓகே தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இதில் காரியல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ காரியல்ஸை பீஸ் ரிவரில் திரும்ப ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு அப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பீஸ் ரிவரில் அது காணாமல் போயிருக்கும் அழிஞ்சு போயிருக்கும் திரும்ப அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இது பஞ்சாப் கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ரோக்ராம் ஓகேவா ஸோ இப்போ அந்த காரியல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஈவன் அவங்க வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏதாப்பில் அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க இனிமேல் ரீப்ரட்ஷன் பண்ணாங்கன்னா அடுத்து யங்மன்ஸ் வருவாங்கன்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இஸ் காரியல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இவ ஏன் விமனுக்குன்னு வரும்போது மினிமம் ஏஜ் ப்ரொவேஷன் வந்து மேரேஜ் வச்சுருக்காங்கன்னா குழந்தை திருமணங்கிறத தடுக்கிறதுக்காகவும் இன்னொன்று மைனர் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்கள எந்த விதமான அப்யூஸும் மேரேஜுங்கிற பேரில் பண்ணக்கூடாது இல்லையா அதனால தான் இப்போ எயிட்டீன் வந்து குழந்தைங்களுக்கு அதாவது பெண் குழந்தைங்க அப்படின்னா ஆண் குழந்தைங்களனா அவங்கள வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் நூறா மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ அந்த இயரை வந்துட்டு அதிகப்படுத்தியிருப்பாங்க ஓகேவா ஸோ அதான் விஷயம் இப்போது நம்மளுடைய இந்தியா பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லாஸ் என்னன்னா ஹிந்து பொறுத்த வரைக்கும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் அதே மாதிரி கிறிஸ்டியனாக இருந்தாங்கன்னா இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் எயிட்டீன் டூ இது ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலாக இருந்தால் டுவென்ட்டி ஒன் இயர் ஃபீமேலாக இருந்தால் எயிட்டீன் இயரில் மேரேஜ் பண்ணலான்னு இருப்பாங்க இதே முஸ்லீமுக்கு அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லீம் பர்சனல் லா அப்ளிகேஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் இதில் வந்துட்டு எந்த ஒரு மேரேஜ் ஏஜும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஜஸ்ட் அவங்க வந்துட்டு ப்யூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ அவங்களுக்கு மேரேஜ்க்கான எலிஜிபிலிட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா தென் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்னு ஒன்று இருக்குது ஸோ இதை வந்துட்டு இப்போ இன்டர் கேஸ்டில் உள்ளவங்க எல்லாம் மே மேரேஜ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது அது கவர்ன் பண்ணுறது அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு எயிட்டீன் இயர் தான் அவங்க குவாலிஃபிகேஷன் தென் ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேரேஜ் சம்மந்தமான லாஸ் அப்போ ஏதோ ஒரு இப்போ பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் வயது அப்படின்னா அப்போது இதில் உள்ள எல்லா லாவையுமே நம்ம வந்து சட்ட திருத்தம் பண்ணணும் ஓகேவா ஸோ இது இம்பார்ட்டண்டான ப்ரலம்ஸ் கொஸ்டின் நீங்கள் இந்த ஃபைவ் லாஸையும் நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க திடீர்னு நம்ம கிட்டே கேட்கலாம் பதினெட்டு வயசுலேருந்து டுவெண்ட்டி ஒன் வந்துட்டு மேரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எந்தெந்த லாலாம் அமெண்ட்மெண்ட் பண்ணணுன்னாங்கன்னா இந்த எல்லா லாவையும் அமென்மெண்ட் பண்ணணும் ஓகேவா தென் இப்போ ஏன் வந்துட்டு கவர்மெண்ட் லீகல் மேரேஜோட ஏஜை ரீஎக்ஸாமின் பண்ணாங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு இப்போ மதர்ஸோடைய நியூட்ரிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இன்ஃபான்டோடைய நியூட்ரிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நியூட்ரிஷன் லெவல் வந்துட்டு இப்போ ரீசென்ட்டாக ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அதுவும் இப்போ வந்துட்டு இப்போ மதர் இருக்கிறாங்க பேபி நான் அவங்க ரெண்டு பேருடைய ஹெல்த் அண்ட் மென்டல் வெல்பீங் ரெண்டுலையும் வந்துட்டு மேரேஜ் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நியூட்ரிஷன்கான கிடைக்கிற ஏஜ் கூடும் இல்லையா அதனால் சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ மேரேஜ் ஏஜை அதிகப்படுத்தணும்னா இப்போ நம்மளால் இன்ஃபன் மார்டாலிட்டி ரேட்டையும் கம்மி பண்ண முடியும் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டையும் கம்மி பண்ண முடியும்னு இருப்பாங்க இன்ஃபன் மார்ட்டாலிட்டி ரேட்னால் இப்போ ஆயிரம் குழந்தைங்க அப்படின்னு எடுத்தோன்னா ஸோ ஆயிரம் குழந்தைங்க ஒரு வயசு வந்துட்டு அட்டன் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ லைஃப் பெர்த் இருக்குது எவ்வளோ டெத் இருக்குதுன்னு கன் கவுண்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ தௌசண்ட் லைஃப் பெர்த்துக்கு ஒரு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜில் எவ்வளோ டெத் நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதை வந்து இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு இது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒன் லேக் லைஃப் பெர்த்துக்கு எவ்வளோ வந்துட்டு மதர்ஸ் இறக்குறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அந்த ரேட்டு தான் மெட்டர்னல் மெட்டர்னலாக மதர்னு அர்த்தம் மட்டாலிட்டின்னா டெத்துன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ மட்டாலிட்டி ரேட் அப்படிம்பாங்க தென் இப்போ வந்துட்டு விமன் எம்பவர்மெண்ட்டாக அதிகப்படுத்தணும் ஏன்னா இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் தான் மேரேஜ் அப்படிங்கும்போது அந்த பதினொன்று பதினெட்டுலேருந்து அந்த இருபத்தோரு வயசுக்குள்ள உள்ள கேப் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு லேபர் ஸ்கில்ஸ் கிடைக்கும் அப்போ அவங்க வந்துட்டு வேலைக்கு போவாங்க அவங்களுக்குன்னு எம்பவர்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சர்லேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா சைல்டு மேரேஜை இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்துட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா இப்போ வந்துட்டு நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம்னா இன்னும் நம்ம இதை அதிகமாக குறைக்கலாம் இல்லையா அதனால சொல்லிருப்பாங்க அப்புறமா இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா இந்த எடிட்டோரியல்ல வெறும் லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜ் மட்டும் அதிகப்படுத்தினா போதுமா அப்படின்றாங்க ஆக்சுவலி அது கிடையாது இப்போ சைல்டு ஸ்டண்டிக்காக இருந்தாலும் சரி ச சைல்டு வேஸ்டிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் மேஜரான ரீசன் வந்து அந்த அம்மாவோடைய வயசு கிடையாது பாவர்ட்டி தான் ரீசன் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ சைல்டு ஸ்டன்ட்டிங்னா என்ன நம்மளுக்கு தெரியும் குழந்தைங்களுடைய வயசுக்கு ஹைட் இருக்காது வேஸ்டிங்னா என்ன வயசுக்கேற்ற வெயிட் இருக்காது ஓகேவா ஸோ அது ரெண்டுக்கும் அந்த மதருடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன் தான் காரணமே தவிர அவங்களோட ஏஜ் காரணம் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க தென் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஏஜ் மட்டும் அதிகப்படுத்தணுங்கிறது கிடையாது விமனுக்கு கிடைக்கிற எஜுகேஷன் ஸ்கில் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகப்படுத்தி கொடுக்கணும் தென் கவர்மெண்ட் வந்துட்டு விமனுக்குன்ட்டு சேஃபான என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் வேறு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா இயர்லி ப்ரெக்னன்சிஸ் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம் ஏன்னா மேரேஜ் ஏஜில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இயர்லி ப்ரெக்னன்சியால் தான் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இயர்லி ப்ரெக்னன்சிஸை வந்து ஃபேமிலி கண்ட்ரோல் மெத்தட் மூலமாக தள்ளி போடலான்றாங்க ஓகேவா ஸோ இதை சொல்லிவிட்டு அப்புறமேட்டு ஜெயர் ஜெட்லி டாஸ்க் ஃபோர்ஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலி ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் கூட இதை பற்றி பேசியிருந்திருப்பாங்க ஓகே ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா ஜெயா ஜெட்லி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பட்ஜெட் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் செட் பண்ணணும் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் செட் பண்ணுவாங்க அது வந்து ஒரு டென் மெம்பர் இருப்பாங்க அதில் ஹெட் ஹெட்டாக இருந்திருப்பாங்கன்னா ஜெயா ஜெட்லி இருந்திருப்பாங்க ஸோ அதில் என்னென்னா இப்போ வந்துட்டு விமனுடைய மேரேஜ் ஏஜுக்கும் அப்புறம் விமனுடைய நியூட்ரிஷன் அப்புறம் அவங்களுக்கு அனிமியா இருக்குதா இன்ஃபன் மட்டாலிட்டி டேட் மெட்டாலிட்டி மா மெட்டர்ன் அண்ட் மர்டாலிட்டி சோஷியல் இண்டைசஸ் வேறு என்னத்துக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க இப்போ விமனோடைய அந்த மேரேஜிங் ஏஜ் ப்ளஸ் அவங்க என்னென்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மற்ற இதுக்குமானது கார்லேஷன் எடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த பேனல் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ரிமோட் ரிப்போர்ட்டை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுவாங்க ஓகேவா இவங்களும் அதுக்கப்புறமேட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கும் எங்களோடய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டில் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா மேரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு இருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இவங்களோட ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஓகேவா இது போக வேறு நிறையா ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ பேட்ரியார்கள் மைண்ட் செட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது இப்போ சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் யார் டிசைட் பண்ணுறா ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அப்பா தான் டிசைட் பண்ணுறாங்களே நம்ம தந்தை வழி மரபை பின்பற்றுக்கலாம் அவங்களுக்கு பேட்ரியார்கள் மைண்ட் செட் இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங்கான நம்ம விழிப்புணர்வுகள் வந்துட்டு கொண்டு வரணுன்னு இருப்பாங்க எஜுகேஷனுக்கான இம்ப்ரூவ் பண்ணணும் கேர்ளுக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சேஃபாக அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கான என்விரான்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும் தென் க்ளீன் டாய்லெட்ஸ் தென் டாய்லெட் சானிட்டரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நிறைய டிராப் அவுட் ரேட்ஸ் வந்துட்டு கம்மியாகும் ஸ்கூலில் அதே மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் பற்றி அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் தென் வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும் லைவ்லிஹுட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய ரெக்கமண்டேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த ஆர்டிக்கலில் என்ன பார்த்திருப்பாங்கன்னா ஆக்சுவலி இந்த இந்த ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி கிடையாது இந்த ரெக்கமெண்டேஷனையும் சேர்த்து வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அது நல்லா இருக்கும்ன்றாங்க ஓகே தென் இப்போ கொடுத்துருக்குற இந்த நியூ ப்ரப்போசல் வந்துட்டு நம்ம எப்படி இதை வந்துட்டு விமென்க்கு வல்லரபுலாக இருக்குமா இந்த ப்ரப்போசல் அப்படின்னா அவ்வியாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ நிறையா வேறு ஓகேவா இப்போ பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது எயிட்டின் டு டுவெண்ட்டி ஒன் தான் மேரேஜ் அப்படிங்கும் போது அப்போ அதில் கீழே இருக்கிறவங்கலாம் வந்துட்டு அண்டர் ஏஜில் உள்ளவங்க ஸோ அவங்களுக்கான லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஒன் தென் செகண்ட் ஒன் என்னென்னா தி ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் இதை யூஸ் பண்ணி நிறைய இந்தியன் பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட டாட்டரோட வில்க்கு அகெயின்ஸ்ட்டாக இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தென் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் அவாய்ட் பண்ணுறது அப்புறம் டொமஸ்டிக்காக வீட்டு வேலையை செய்ய சொல்லி பெண்களை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி மாதிரி விஷயங்களில் நிறையா ஈடுபடுத்துகிறாங்க ஸோ அதுவும் வந்துட்டு இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் லீகல் மேரேஜ் ஏஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது விமன் சேஃப்டியை இன்க்ரீஸ் பண்ணாது இந்த மாதிரி இந்த கமிட்டியோடைய மற்ற ரெக்கமெண்டேஷன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இருக்கும்னு கொடுத்துருக்குறாங்க தென் செகண்ட் ஒன் என்னென்னா யுஎன்எஸ்சி டிராஃப்ட் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதை யார் ஆக்சுவலி ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க நைகரும் அயர்லாண்டும் இந்த ப்ரப்போசல் வந்துட்டு கிளைமேட் இஷ்யூவை நம்ம யாரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணுன்னா செக்யூரிட்டி கவுன்சிலோடைய பேர்வியூக்கு கீழே கொண்டு வரணுன்ற மாதிரி இந்த ப்ரப்போசல் இருந்துருக்கும் ஸோ அந்த ப்ரப்போசல் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ குளோபல் வார்மிங் அப்படின்னு பண்ணும்போது ஸோ குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை செக்யூரிட்டி கவுன்சில் வந்து மானிட்டர் பண்ணிணாங்கன்னா அப்போ அந்தந்த கண்ட்ரீஸ் அவங்கவுங்க சொன்ன எமிஷன் தான் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா வந்து எமிஷன் பண்ண மாட்டாங்க அக்கௌண்டபுலாக இருப்பாங்க அவங்களோட ப்ராமிஸஸை கீப் பண்ணுவாங்க அப்படின்றதா இந்த ப்ரப்போசல் இருந்திருக்கும் ஸோ அந்த இந்த டிராஃப்ட் ப்ரப்போசலை நம்ம இன்னொன்று என்ன தான் பார்க்கலாம்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜெர்மனி இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கும் ஸோ அதோட ரிவைஸ்டு வருஷனை இந்த ட்ராஃப்ட் ப்ரப்போசலை நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த யுஎன்எஸ்சியோட கவுன்சிலுக்கு கீழே கொண்டு வரணும்னு நாங்க சொன்னாங்க இல்லையா யூஎன்எஸ்சிங்கிறத பற்றி பார்க்கலாம் யூஎன்எஸ்சிங்கிறது யுனட் நேஷன் செக்யூரிட்டி இது ஒரு மெயின் ஆர்கன் ஓகேவா தான் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல பீஸ் வந்துட்டு ஏதாவது பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ அப்போ அந்த பீஸை வந்துட்டு தடுக்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து இவங்க டேக் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இன்டர்நேஷனல் லெவலில் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது எப்படிலாம் பண்ணுவாங்கன்னா ஒன்று பேசி தீர்த்துப்பாங்க இல்லைனா வந்துட்டு சாங்ஷன்ஸ் தடைகள் விதிப்பாங்க பொருளாதார தடை அந்த மாதிரி இல்லைன்னா ஈவன் ஃபோர்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்துல பீஸ் நிலைய கூட இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறமேட்டு இவங்களோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னா குளோபல் பீஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எதுலாம் குலைக்குதோ ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும் அது குளோபல் பீஸை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்துருவாங்க இது ஆக்சுவலி வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு வார் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க தென் அதில் தான் யூஎன் எஃப்சிசின்னு ஒன்று இருக்குது இந்த இது வந்துட்டு கிளைமேட் சம்மந்தமான எல்லா இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஓகேவா இது வந்து ஒன் நைன்ட்டி பார்ட்டிஸ் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நிறைய டைம் மீட் பண்ணிப்பாங்க ஈவன் ஒரு இயரோட எண்டில் டூ வீக் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும் இப்போ கூட லாஸ்ட்டாக கிளாஸ்கோவில் நடந்திருக்கும் இல்லையா அந்த கான்ஃபரன்ஸ் ஓகே அப்புறமேட்டு குளோபல் லெவலில் கிளைமேட் அப்படிங்கிறத நம்ம எப்படி காம்பாக்ட் பண்ணணுங்கிறதுக்கான அப்ரோச் இவங்க எடுப்பாங்க அதுபோக இதை இவங்களுடைய இந்த குளோபல் சம்மந்தமான என்விரான்மெண்ட் க்ரைசிஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கியோட்டோ ப்ரோட்டோக்கால் பாரீஸ் எக்ரிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகேவா தென் இதை சொல்லிவிட்டு ஏன் வந்துட்டு இந்த டிராஃப்ட் ப்ரப்போசலுக்கான பேக்ரவுண்ட் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து யூரோப்பியன் கன்ட்ரிஸ் அதாவது ஜெர்மனி வந்துட்டு அவங்களுக்கு ஹெட்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமான டிஸ்கஷன் எல்லாம் யார் தான் எடுக்கணுன்னா செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா இப்போ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் செக்யூரிட்டி டைமென்ஷன் இருக்குது ஏன்னா கிளைமேட் எப்போ பாதிக்கப்படுதோ அப்போ வந்துட்டு ஃபுட்டு பாதிக்கப்படும் வாட்டர் பாதிக்கப்படும் ஹேபிட்டடெல்லாம் மக்கள் இழப்பாங்க லைவ்லிஹுட் இல்லாமல் போயிடும் ஈவன் மைக்ரேஷன் ப்ராப்ளம் கூட வரும் அப்போ அது ஒரு செக்யூரிட்டி கன்சர்ன் தானே அதனால தான் அது செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கீழே வரணுன் இருப்பாங்க ஓகேவா தென் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி கிளைமேட் சா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறையா இருக்குது இன்னமும் ஃபியூச்சரில் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ என்ன சொல்லணும்னா யூஎன் ஃபீல்டு மிஷன்ஸ் இருக்கிற இருக்கிறாங்க இல்லையா ஸோ அங்கே அவங்க வந்துட்டு வேர்ல்டு லெவலில் பீஸ் கீப்பிங் எஃபர்ட் வந்துட்டு அதிகமாக எடுக்கணும் அதுவும் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஆனால் லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த இதை ஜெர்மனி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே இதை யூஎஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி ஒரு பெர்மனன்ட் கண்ட்ரி அவங்களோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணால் கூட அந்த ரெசல்யூஷன் வந்து பாஸ் ஆகாது ஓகேவா ஸோ ஃபைவ் பெர்மனன்ட் கம்பெனி கண்ட்ரீஸ் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அதில் ஒன்று வந்து யூஎஸ் ஓகேவா தென் இப்போ ப்ரெசென்டில் என்ன இருக்குன்னா இதே ப்ரப்போசலை ரெஃப்ரெஷ்ஷாக யார் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா நைகரும் கொண்டு வந்திருப்பாங்க இந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன் என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா யுனைட் நேஷன் செக்யூரிட்டி ஜென்ரல் இருக்காங்கள அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு கொடுக்கணும் எது சம்மந்தமான நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் என்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடாக வரும் அப்படிங்கிறதுக்கான இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கணும் அதே மாதிரி இப்போ செக்யூரிட்டி ஜென்ரல் என்ன பண்ணணும் செக்ரட்டரி ஜெனரல் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பெஷல் என்வி வந்துட்டு கிளைமேட் செக்யூரிட்டிக்காக அப்பாயின் பண்ணணும் அதே மாதிரி இப்போ யூஎன் ஃபீல்டு மிஷன்ஸ் இருக்குது இல்லை ஸோ அது வந்துட்டு ரெகுலராக ரிப்போர்ட் பண்ணணும் கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு எப்படிலாம் இருக்குது ஸோ அதோட ஏரியாவோட ஆப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபீல்டு மிஷன்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும் இருப்பாங்க தென் யூஎன்எஸ்சி வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க அவங்களுடைய ரொட்டீன் ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ணணும் ஸோ அதுக்காக இந்த கிளைமேட் ஸோ யூஎன்எஸ்சி வந்துட்டு கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஹெல்ப் வந்து டேக் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் வந்துட்டு இதை அயர்லாண்டும் நைகரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ ஜெர்மனி வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஓல்டு ப்ரப்போசல் கொடுத்துருப்பாங்களா அதை வந்துட்டு அயர்லாண்டும் நைகரும் பேக் பண்ணியிருப்பாங்க யூஎனோடைய இந்த விஷன் மீட்டிங் வந்துட்டு எங்கே நடந்திருக்கும்னா லேக் சேரில் நடந்திருக்கும் ஓகேவா ஸோ இது வந்துட்டு லேக் சேர் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு இவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகிரும் அப்படின்னா ரொம்ப கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூனால இந்த மாதிரி வத்தி போயிடும் ஓகேவா ஸோ அப்படி வத்தி போனதுனால அங்கே வந்துட்டு இப்போ யார் அதிகமாகிட்டு வராங்கன்னா பொக்கோஹாராம் பொக்கோஹாராமங்கிறது யாருன்னா நைஜீரியன் குரூப் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ கரண்ட்டில் நைஜீரியன் கவர்மெண்ட் இருக்கிறாங்கள்ல ஸோ அவங்கள வந்துட்டு ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த பொக்கோஹாராம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆகிட்டே வராங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணனும்னா இந்த லேக் சாத் அப்படிங்கிறது பொக்ககாரம் வளர்றதுக்கான ஒரு பெரிய இடமா இருக்குது இதே மாதிரி நிறைய கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப வல்னரபுளான சுச்சுவேஷனுக்கு நம்ம போயிடுவோம் ஏன்னா அதிகமாக கிளைமேட் சேஞ்ச் வந்து எங்கே நடக்குதோ அங்கே உள்ள பீப்புள் தான் மோஸ்ட் வல்னரபுளாக டெரர் குரூப்பாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அயர்லாண்டு நைக்கணும் சொல்கிறாங்க அதனால தான் இவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா யுனைடட் நேஷனுடைய கீப்பிங் இப்போ டுவெண்ட்டி ஒன் மிஷன் நடக்குதுன்னா அதில் பத்து க பத்து மிஷன் வந்து எந்த கண்ட்ரிலாம் அதிகமாக கிளைமேட் சேஞ்சால் பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கே தான் யூஎன் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் இருக்குதுன்ற மாதிரி சிப்ரி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால தான் இந்த மாதிரி இன்னொரு இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆக இந்த மாதிரி அயர்லாண்டும் நைகரும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க பட் இந்த ப்ரப்போசல் வந்து குட் தானே ஏன் இது ரிஜெக்ஷன் பண்ணாங்கன்னா ரஷ்யா ரீசன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஆக்சுவலி நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்த ப்ரப்போசலை பேக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு கிளைமேட் சேஞ்சை ஃபைட் பண்ணுறதுக்குன்னு சில அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ்ங்கிறதுக்காக க்காக அதனால தான் அப்படின்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருப்பாங்க ஸோ நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் சைனா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஒரு கண்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது அந்த கண்ட்ரி பேஸில் அந்த கண்ட்ரியால் அந்த சுச்சுவேஷன் பை சுச்சுவேஷனால் தான் அனாலிசிஸ் பண்ணி முடியுமே தவிர இந்த எல்லா கண்ட்ரிக்கும் ஒரேத்தவங்க மட்டும் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே ஈவன் இந்தியா கூட இதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா என்ன சொல்லியிருப்போம்னா ஆக்சுவலி ஏதாவது இந்த மாதிரி டிராஃப்ட் வந்து அப்ரூவ் ஆகிட்டுன்னா ஃபியூச்சரில் வந்து இன் கிளைமேட் பற்றி டிசிஷன் எடுத்தாங்கன்னா அதில் டெவலப்பிங் கண்ட்ரிஸோட இன்வால்மெண்ட் இருக்காது ஏன்னா இப்போ வந்து யுஎன்எஃப்சிசி இருக்காங்க அங்கே ஒன் நைன்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க பட் யூஎன்எஸ்சிங்கும் போது மோஸ்ட்லி ஃபைவ் டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் அங்கே இருக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரீஸும் கூட ஸோ எப்படி அப்போ அவங்கள மட்டுமே வச்சு மெயின் கான்ட்ரிபியூட்டராக நம்ம எடுக்க முடியும் ஸோ ஹிஸ்டாரிக்கல் எமிஷன் அவங்க தான் அதிகம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்புறமேட்டு எல்லாருக்கும் நடுவில் ஒரு ஒருங்கித்த கருத்து இருக்காது அதனால் தென் இப்போ வந்துட்டு கிளைமேட் சேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமான இஷ்யூஸாக எல்லோரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் ஒரு சில ஸ்டேட்ஸ் கையில் மட்டும் இதை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து இதுக்கு நெகட்டிவ் ஓட் வந்துட்டு பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ இதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்தியா என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆக்சுவலி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்கா ரீஜியனில் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சாஹேல் ரீஜனுக்குன்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாச்சும் ஒரு டிராஃப்ட் கொண்டு வாங்க ஸோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு இருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த சாஹேல் ரீஜன் அப்படிங்கிறதுனா ஸோ இந்த ரீஜன் தான் அதிகமான வாட்டர் கான்ஃப்ளிக் வந்து இருக்குது ஏன்னா இந்த ரீஜன் வந்துட்டு இப்போ வர வர அதிகமான பாலைவன ஏரியாவாக ஆகிட்டு வருது ஸோ இதுக்கப்புறம் கீழே தான் வந்துட்டு என்னாகும்னா வாட்டர் வந்துட்டு இங்கே எல்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த சஹானாவுக்கும் இந்த சாகில் ரீஜனுக்கும் நடுவில் இந்த ரீஜனில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க ட்ராஃப்ட் எடுத்தீங்கன்னா ஸோ அப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறோம் மாதிரி சொல்லியிருப்போம் தென் இந்த ப்ரோப்போஸில் வந்துட்டு எண்ட் ஆயிட்டேன்னு சொன்னல இல்லை ஏன்னால் இது வந்து நூற்றி பதிமூணு கண்ட்ரீஸ் வந்துட்டு பேக் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பர்மனெ செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னா யுஎஸ் யூகே ஃபிரான்ஸ் எல்லாம் ஆனால் யார் அதை கவுண்டர் பண்ணியிருப்பாங்க அதாவது நெகட்டிவ் வோட் வந்துட்டு பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா நெகட்டிவ் வோட் பண்ணியிருப்பாங்க தென் ரஷ்யா வீட்டோ வீட்டு யூஸ் பண்ணி இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க தென் சைனா வந்து அக்ஸ்டென்ஷன் அதாவது ஓட்டு போடுறதுலேருந்து அவங்க தள்ளி நிற்கலாம் எனக்கு ஓட் நான் ஓட்டு போட விரும்பலை அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அப்ஸ்டென்ஷனாக இருந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த ரெசலூஷன் வந்துட்டு வந்திருக்காது நடைமுறைக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ரெசலூஷன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி செக்யூரிட்டி கவுன்சில் வந்து போலரைஸ்டாயிடுச்சு என்னென்ன அஞ்சுல மூணு பேர் வந்து இந்த சைடில் இருக்கிறாங்க ரெண்டு பேர் இது வேண்டான்னு இருக்காங்கல்ல ஸோ அதனால் இந்த அதாவது இந்த யுஎஸ் யூகே ஃப்ரான்ஸ் வந்துட்டு வேணும்னு இருக்காங்க அதே மாதிரி இந்த சைடில் ரஷ்யாவும் சைனாவும் வேண்டான் இருக்காங்களே ஸோ இதுவே ஒரு போலரைஸ்டாகிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒன் இன்னொன்று இப்போ வந்துட்டு குளோபல் லெவலில் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இதை பற்றி பேச பேச அந்த இஷ்யூ இன்னும் கொஞ்சம் டீப்பாக தான் ஆகும் தென் இப்போ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது இந்தியாவுடைய வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம தான் வந்துட்டு யூஎன்ஸ் மோஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி இந்தியாவுடைய ஓட் வந்து இந்தியாவோட வாய்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தென் இப்போ வந்துட்டு மற்ற ரீஜன் இருக்குது இல்லையா ஸோ அந்த ரீஜனையும் வந்து ஹைலி எக்ஸ்போஸ்டு ரீஜனை இன்னும் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சுக்கு அதிகப்படுத்துமே தவிர இது வந்துட்டு வேறு ஒன்றும் ஆகாது தென் எதுலாம் வந்துட்டு ஹைலி எக்ஸ்போஸ்டோ அது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இதுதான் வந்து ஃபியூச்சர் ஆஃப் தி ரெசல்யூஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதை வந்துட்டு இந்த ரெசல்யூஷன் கிளைமேட் சம்மந்தமாக டிராஃப்ட் பண்ண ரெசல்யூஷன் வந்துட்டு ஆக்சுவலி ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ அதோடைய பேக்ரவுண்ட் ஃபுல் நியூஸ் பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒன் அயன் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷனாக என்னன்னா இப்போ ஒரு ஃபுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த ஃபுட்டில் தேவையான நியூட்ரிஷன் வந்துட்டு என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு பார்க்காம பட் நம்மளுக்கு வந்துட்டு எசென்ஷியல் நியூட்ரிஷன் அதில் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணுறது ஓகேவா ஸோ அது வந்து ஒரு நியூட்ரிஷன் நம்ம ஆட் பண்ணலாம் இல்லைனா நிறைய நியூட்ரிஷன் வந்து ஆட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அந்த ஃபுட்டில் என்ன காம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு தேவை கிடையாது நம்மளுக்கு என்ன நியூட்ரிஷன் தேவையோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ இது வந்து எதுக்காக மோஸ்ட்லி பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலெலாம் இல்லைனா ஸ்பெசிபிக் பாப்புலேஷன் குரூப்ல ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி இல்லைன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ அயன் டெஃபிஷன்சி கம்மியாக இருக்குன்னா அப்போ அரிசியெல்லாம் வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும் அயன் போர்ட்டிஃபை பண்ணிடுறோம் ஓகேவா அதுதான் வந்துட்டு அயன் ஃபோர்டிஃபிகேஷன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து அயன் என்னெல்லாம் ஃபோர்டிஃபை பண்ணலாம்னா எலமெண்ட் அயன் பண்ணலாம் அயன் சல்ஃபேட் அன் ஃபியூமரேட் இதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் வச்சு பண்ணலாம்னா இப்போ சீரியல்ஸ் மில்க் ப்ராடக்ட் சுகர் கரி பவுடர் சோயா சாஸ் குக்கீஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அயன் போர்ட்டிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ இப்போ அயன் போர்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன ஃபூடு வந்து செலக்ட் பண்ணுறோம் என்ன வெஹிக்கிள் செலக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது அந்த அயன் காம்போனண்ட்டாக கலர் பொறுத்தும் இருக்குது ஓகேவா நிறைய பேர் வந்துட்டு மோர் சாலேபிள் அயன் காம்போனண்ட்லாம் அயன் சல்ஃபேட்டாக இருக்கும் ஸோ இதனால் ஆஃப் கலர் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அதாவது அது கலரும் இருக்காது ஃப்ளேவரும் இருக்காது அந்த மாதிரி நிறையா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இப்போ விட்டமின் சி எடுத்து பார்த்துட்டோம்னா அது என்ன பண்ணுன்னா இப்போ நான் ஹீம் அயன் ஃபார்ம் உடைய பயோ அவைலபிலிட்டியை அதிகப்படுத்தும் ஓகேவா அதே மாதிரி பொவைன் ஹீமோக்ளோபின் என்ன பண்ணுன்னா ஹை பயோ அவைலபிலிட்டியை வந்து கொடுக்கும் ஸோ இதை வந்துட்டு நம்ம ஹீம் அயன் ஃபோட்டிஃபண்டாக யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்துட்டு அயன் ஃபோர்டிஃபிகேஷன் பார்த்தின ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு ஃபைட்டேட்ஸ் தென் பாலிபினால்ஸ் கால்சியம் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ இது என்ன ஆகும்னா பயோ அய அவைலபிலிட்டி ஆஃப் நான் ஹீம் அயன் ஃபோர்டிஃபிகன்ஸை அட்வர்ஸாக அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா ஸோ அதிகமாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் இப்போ வந்துட்டு சோடியம் அயன் இடிடிஏ அப்படிங்கிறது ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுக்கும்போது ஃப்யூச்சரில் அது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும் நிறைய பேர் வந்து இதை தான் யூஸ் பண்ணி ஃபோர்டிஃபிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பிலிமிஸ்கான ஃபேக்ஸ் தான் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஃபோட்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா இப்போது நம்மளுக்கு இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸசிவ் அயன் நம்ம வந்து கன்சம்ஷன் பண்ணணும்னா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் நிறைய நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வரும் டயபெட்டிஸ் வரும் ஹைப்பர் டென்ஷன் வரும் ஈவன் ஹை பிளட் கொலஸ்ட்ரால் கூட வரும் எவிடென்ஸ் வந்து யூஎஸ்ல ஒரு ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க நேஷ்னல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் எக்ஸாமினேஷன் சர்வே அப்படின்னு ஹெல்தி யூஎஸ் பாப்புலேஷனுக்கு நடுவில் எடுத்திருப்பாங்க அதில் நிறைய பேருக்கு நடுவில் ஹை ஃபெரட்டின் லெவல் இருக்குது அதுவும் வந்துட்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நாலு மடங்கு அதிகமான டயபெட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருப்பாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் நேஷனல் குவாலிட்டி கண்ட்ரோல் சர்வே இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான நேஷ்னல் நியூட்ரிஷனல் சர்வே இது யார் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் அடல்ட்ஸ் மேலே பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் நடுவில் ஹை பிளட் சுகருக்கான ரிஸ்க் இருக்குது ஹை லிப்பிடுக்கான வாய்ப்பு இருக்குது ஹை ப்ளட் ப்ரெஷருக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது ஹையான அயன் ஃபோர்டிஃபிகேஷன் ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்குன்னா ஹை ப்ளட் சுகர் ஹை பிளட் லிப்பிட் ஹை பிளட் இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய பிளட்ல சீரம் ஃபெரட்டின் வந்து அதிகமாயிரும் ஓகேவா ஸோ ஃபெரஸ் அப்படிங்கிறது சம்வாட் அயன் கூட சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால் ஆயிரும்றாங்க இப்போ வந்துட்டு என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு ஃபுட்டாக ஃபோர்ட்டிஃபை பண்ணால் ஓகே அதாவது ரைஸு வீட்டு இல்லை சால்ட்டு அந்த மாதிரி பண்ணால் ஓகே பட் எப்போ வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே அளவில் நம்ம வந்துட்டு ஃபோர்ட்டிஃபை பண்ணி எடுத்துக்கிறோமோ அப்போ நம்ம கண்டிப்பாக சீரம் ஃபெரட்டின் லெவல் வந்துட்டு அதிகமாகும் ஓகேவா ஸோ இப்போது ரைஸ் வந்துட்டு அதிகமாக ஒரு அளவுக்கு அதிகமேலே ஃபோட்டிஃபை பண்ணிட்டோம் நம்மக்கிட்ட அயன் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது ஆனால் அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அயன் ஃபோர்ட்டிஃபிகேஷன் வந்துட்டு அதிகமாகும் இப்போது ஹீமோக்ளோபின் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் அயன் என்ன ஆகும்னா ஃபோர்ட்டிஃபை ஆகிட்டே வரும் ஓகேவா இப்போது ரைஸு வீட்டு சால்ட்டெல்லாம் சேர்த்து நம்ம எடுக்கும்போது ஒரு நாளைக்கு அயன் இன்க்ரீஸுங்கிறது டுவெண்ட்டி டு தேர்ட்டி மில்லிகிராம் பெர் டே அதிகமாகும் ஸோ அடிஷ்னலாக

பிளட் லிப்பிட்ஸ் இருக்கிறதுக்கான ரத்தத்தில் கொழுப்பு இருக்கும்ல அது இருக்கிறதுக்கான பயோமார்க்கு காணப்படுது மார்க்கர்னா ஃபியூச்சரில் அந்த டிசீஸ் வரும் அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தை ஒல்லியாக இருக்காங்க குண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆனால் அவங்க அயன் ஃபோர்ட்டி ஃபைவ் அதிகம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த டிசீஸ் இருக்கும் தென் இப்போ ஓரளவு நிறைய நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தோம்னா குரோனிக் டிசீஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு நடுவில் அப்படின்றாங்க இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வேர்ல்டோட கேபிட்டல் ஆஃப் டயபட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் நம்ம கிட்ட தான் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஸோ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து சீரியல் இன்டேக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு பல்சஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் குவாலிட்டியாக கன்சியூம் பண்ணிடலாம் அப்புறம் உண்மையிலேயே இப்போ வந்து எதுக்காக நம்ம அயன் ஃபோர்ட்டிஃபை பண்ணுறோம்னா மக்களுக்கு அனிமியா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அனிமியா வந்து காம்பேக்ட் பண்ணுறதுக்காக தான் அயன் ஃபோர்ட்டிஃபை பண்ணுறோம் பட் அயன் அப்படின்னு பார்க்கும்போது அனிமியா அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்துட்டு அயன் இருக்குதோ ஸோ அவங்களுக்கு அயன் ஃபோர்ட்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லையா ஸோ உண்மையிலே அனிமியாக்காக நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி அயன் ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணணுமாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீமோக்ளோனிக் குளோபின் டயக்னிஸ்டிக் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ரீஜன் பொறுத்த வரைக்கும் இதோட டயக்னஸ்டிக் கட் ஆஃப் வந்து மாறுபடும் ஓகேவா ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணணும் அயன் டெஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமான யூனிவர்சல் ப்ராப்ளம் கிடையாது ஸோ எங்கே டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் அங்கே மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒரு வேலை நம்ம வந்து தேவையில்லாமல் அயன் ஃபோர்டிஃபிகேஷன் பண்ணோன்னா அந்த அடல்ட்டுக்கு அவங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாய்ஸ் இல்லாமல் போகுது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்ளம்ன்றாங்க தென் டயட்டை கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணணும் தென் அனிமியாவுக்கு அப்படின்னு பார்த்த பிறகு அந்த எதனால் அனிமியா வருதுன்னு பார்த்து ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர அயன் ஃபோர்ட்டிஃபிகேஷன் எல்லாருக்கும் யூனிவர்சலாக ஒன்று போகல பண்ணக்கூடாது யாருக்கு டிசீஸ் இருக்குதோ அந்த ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஜாகிரபிஸ் பொறுத்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றாங்க இதான் வந்து அனிமையை பற்றி ஒரு விஷயம் தென் லாஸ்ட் ஒன் கரியல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இது வந்து ஏஷியன் ரொக்கடையிலோடைய ஒரு டைப் தான் இந்த கரியல் ஓகேவா ஸோ இந்த கரியல்க்குன்னு பார்க்கும்போது மூக்கு ரொம்ப ஒல்லியாக தின்னாக லென்த்தாக இருக்கும் ஓகேவா இது வந்துட்டு கிளியர் ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் சிஸ்டமில் தான் இருக்கும் இது வந்துட்டு எங்கேயெல்லாம் ரிவர் பெண்ட் ஆகுதோ ஸோ அதில் ஆழமான பகுதியில் வந்துட்டு காணப்படும் அதுபோக இப்போ இந்த இது வந்துட்டு எப்போது ஜென்ரலாக இந்த கரைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதை வந்துட்டு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கூடு கட்டுறதுக்காக இந்த சதுப்பு இந்த மண் இருக்குது இல்லையா ஸோ இங்கே வந்துட்டு இப்படி இருக்கும் ஓகே அந்த சதுப்பு நிலம் அப்படி சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி நிலத்துல வந்துட்டு இருக்கும் அந்த வாட்டர் யூஸ் பண்ணி அந்த மண்ணில் இருந்து தன்னோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் ஸோ ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் லென்த்தில் இருக்கும் இதோடைய வெயிட் வந்து ஒரு ரெண்டாயிரம் பவுண்டு இருக்கும் இது வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் தான் அதிகமாக சாப்பிடும் வார்ம் பிளட்டட் ஸ்பீச்சஸ் வாம் ஸ்பீஷ்னா வா நம்ம எல்லாம் வாம்லடர் ஸ்பீஷஸ் அதாவது சுற்றி இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் மாத்திக்க மாட்டோம் இல்லையா வெளியில வெயில் அடிச்சதுன்னா நம்ம வந்து ஜூஸ் குடிச்சுப்போம் வெளியில் வந்து குளிர்ச்சுன்னா நம்ம ஐஸ் குடிச்சு நம்மளோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம் ஆனால் அதே மாதிரி டெம்பரேச்சருக்கு நம்ம மாற மாட்டோம் இல்லையா ஸோ அதான் நம்ம வாம்லேட் ஸோ வாம்லேட் அனிமலாக தான் இது வந்து சாப்பிடும் ஃபிஷ் அந்த மாதிரி விஷயங்கள்தான் அந்த காரியல் சாப்பிடும் இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது பாகிஸ்தான் பூட்டான் இந்தியா பங்களாதேஷ் நேபால் இங்கேயெல்லாம் இருக்கும் பட் ப்ரெசெண்டாக இது வந்து பங்களாதேஷ் இந்தியா நேபால் இந்த மூணு இடத்துல தான் காணப்படுது இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வந்து கங்கை ரிவரோடைய ட்ரிபியூட்டரிஸில் தான் கிர்வா சோன் ராம்கங்கா கந்தக் சம்பல் இந்த மாதிரி ரீஜனில் இருக்கும் தென் ஒரிசால மகாநதி ரிவரில் காணப்படுது ஓகேவா தென் இப்போ வந்துட்டு எதுக்கு கீழே இதை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா ஐயூசியன்ல கன்சர்வேஷன் லிஸ்ட்டில் கிரிட்டிக்கல்லி என் நம்ம வச்சிருக்கோம் தென் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் ஒன் அதாவது அதிகமாக இதுக்கு ப்ரொடக்ஷன் தேவைன்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஏன்னா இந்த ஸ்பீஷஸ் வந்து ஈவன் அழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தென் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷெடியூல் ஒன் ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொட்டன் ஆக்ட் நைன்டீன் செவன்ட்டி டூல வச்சு கரையில் வந்து பாதுகாக்கும் ஸோ கரியல் வந்து ஐசிஎனில் கிரிட்டிக்கலி என் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இதை வந்து கரையால் பற்றின ஒரு விஷயம் ஓகே இன்னைக்கு நியூஸ் ஆனாலிஸஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ கிரேட் டே